இன்ஸ்டாகிராம்ல உங்களோட அக்கௌண்ட் டிசபிள் ஆயிடுச்சுன்னா நீங்க உங்களோட அக்கௌண்ட் ரெக்கவர் பண்றதுக்காக டிசபிள் ஃபார்ம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுவீங்க. சென்ட் பண்றப்ப அந்த ஃபார்ம் வந்து போகாது, வி கேனாட் ஃபைண்ட் த ரெக்கார்ட் ஆஃப் த யூசர் ஐடி அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டா நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணி ஃபார்ம் வந்து அனுப்பி அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க டிசபிள் ஃபார்ம் வந்து சென்ட் பண்றப்ப அந்த ஃபார்ம் வந்து போகல, அதாவது இந்த மாதிரி வி கேனாட் ஃபைண்ட் ரெக்கார்ட் ஆஃப் த யூசர் ஐடி அப்படின்னு மாதிரி வந்துட்டாலே மேக்ஸிமம் உங்களோட அக்கௌண்ட் ரெக்கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நீங்க வந்து அகைன் அகைன் ஃபார்ம் வந்து அனுப்பினாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போகவே போகாது. பட் ஆனா ஆல்டர்னேட்டிவா ஒரு மெத்தட் வந்து இருக்குது. அது என்ன மெத்தட்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டாகிராம மெயில் வழியா கான்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றப்ப அவங்க அதை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை மெயில் வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த மெயில வச்சு உங்களோட அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ண முடியுமா இல்ல முடியாது அப்படின்றது உங்களுக்கு அவங்களோட ரிப்ளை மெயில வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி மெயில் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமோட அபிஷியல் மெயில் ஐடி பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணணும். இந்த மெயில் ஐடி வந்து உங்களோட போன்ல இருக்கக்கூடிய மெயில் ஆப் ஓபன் பண்ணி கம்போஸ் மெயில வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே மேல உங்களோட மெயில் ஐடி இருக்கும், கீழே டூல இந்த மெயில் ஐடி வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்ல என்ன டைப் பண்ணணும், அதுக்கப்புறம் கம்போஸ் மெயில என்ன மாதிரி விஷயங்கள்லாம் டைப் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அதெல்லாமே கம்ப்ளீட்டா காப்பி பண்ணி அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் வீடியோல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு வந்து காப்பி பண்ண தெரியலன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், யூடியூப் வீடியோல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை எப்படி காப்பி பண்றதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோல இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறத கம்ப்ளீட்டா காப்பி பண்ணி அந்த மெயில வந்து பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்றதுக்கு முன்பாக மேல அட்டாச் ஃபைல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு இல்ல ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியை நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை மெயில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெயில் வச்சு உங்களால ரெக்கவர் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றது நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு டிசபிள் ஃபார்ம் வந்து சென்ட் பண்றப்ப இந்த மாதிரி இஷ்யூ நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்கன்னா இப்ப நான் வீடியோல சொன்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்றேன். பர்சனலா டவுட்லாம் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன்.